கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே கர்த்தருடைய நாமத்தில் உங்களை மகிழ்ச்சியோடு வாழ்த்துகிறேன் கர்த்தர் உங்களோடு இருப்பாராக உங்களை ஆசிர்வதிப்பாராக சீர்வருவும் சிகரந்துடும் சிலர் பார்த்திங்கன்னா கர்த்தர் நல்லவர் கர்த்தர் நல்லவர் என்கிற வார்த்தையோடு அதிகமாக பழகியிருப்பாங்க ரொம்ப நல்ல விஷயம் கர்த்தர் நல்லவர் நமக்கு நன்மையே செய்கிறவர் நமக்கு நல்லதையே நினைக்கிறவர் நம்மை நன்மையான பாதையில் கொண்டு செல்லுகிறவர் என்கின்றதான ஒரு கன்விக்ஷன் நமக்கு இருக்கணும் ஆனால் சிலருக்கு இது ஒரு ஆன்மீக பாஷையாக மாறிவிட்டது கர்த்தர் நல்லவர் நல்லவர் நல்லவர்னு நிறைய பிரசங்கம் பண்ணுவாங்க கர்த்தர் நல்லவர் நல்லவர் நிறைய பாட்டு எழுதுவாங்க கர்த்தர் நல்லவர் நல்லவர் நிறைய ட்ராமா பண்ணுவாங்க கர்த்தர் நல்லவர் நல்லவனு நிறைய எழுதப்பட்டதான வாசகங்களை பயன்படுத்துவாங்க ஆனால் கர்த்தர் நல்லவர் நல்லவர் என்று சொல்லுகிறோமே அந்த கர்த்தரை நல்லவர் என்று சொல்லுகிற நீங்கள் ஏன் மோசமாக இருக்கிறீர்கள் என்று பிறர் சொல்லும்படியாக சிலருடைய நிலைமை இருக்கும் சிலர் பாருங்கள் யாரை பார்த்தாலும் வாழ்த்துகிற வார்த்தையை கர்த்தர் நல்லவர் தான் ஏதாவது ஒன்றுக்கு பதில் சொல்லுகிற பொழுது கர்த்தர் நல்லவர் என்று சொல்வார்கள் நல்ல ஒரு உணர்வு ஆனால் இந்த விதமாக சொல்லுகிற சிலருடைய வாழ்க்கையை கூட கவனித்து பார்க்கும் பொழுது ஒவ்வொரு அடியிலும் கர்த்தர் நல்லவர் கர்த்தர் நல்லவர் என்றெல்லாம் சொல்லுகிற உங்கள் வாழ்க்கை மட்டும் ஏன் மோசமாக இருக்கிறது கர்த்தர் நல்லவர் என்றால் என்ன அர்த்தம் அவர் நல்லவராக இருக்கிறார் என்று நான் ஒத்துக்கொண்டேன் என்பதல்ல அவர் என்னை நல்லவன் ஆக்கியிருக்கிறார் கர்த்தர் நல்லவராக இருக்கிறது மட்டுமல்ல என்னை நல்லவன் ஆக்குகிறார் இந்த உலகத்தில் என்னை அவர் பிள்ளை அழைத்திருக்கிறார் எனவே அவர் என்னை நல்லவனாகவே இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்று விரும்புகிறார் ஆனால் இன்னும் நான் நல்லவனாகவில்லை ஆனால் அவருடைய நல்லவைகளை எல்லாம் நான் ஒத்துக்கொள்கிறேன் ஆனால் அவரை நல்லவர் என்று ஒத்துக்கொள்ள ஒத்துக்கொள்ள நமக்கு ஒரு பெரிய கடமை இருக்கிறது நாம் நல்லவர்களாக மாறிக்கணும் அதுதான் அனுபவம் இந்த அனுபவம் இல்லை என்றால் நாம் ஒரு மத நம்பிக்கையின் அடிப்படையில் ஒரு மத கோட்பாட்டின் அடிப்படையில் சொல்லப்போகிற இது ஒரு மத வெறி என்று கூட சொல்லலாம் அவரால் ஆக்கப்படாத நிலைமையில் அவர் எதிர்பார்க்கிற விதமான ஒரு நல்ல நிலைமைக்கு நாம் வருவதற்கு முன்பாகவே நல்லவர் நல்லவர்னு சொன்னால் இது ஒரு மதவெறித்தனம் என்று சொல்லலாம் எனவே தேவன் நல்லவர் என்றால் என்னுடைய வாழ்க்கையில் அவர் முதலாவது இதைத்தான் செய்வார் என்னை நல்லவன் ஆக்குவார் இன்றைக்கி நம்ம வீட்டை காட்டுறோம் வாகனத்தை காட்டுறோம் சொத்தை காட்டுறோம் வசதியை காட்டுறோம் அந்தஸ்தை காட்டுறோம் பெரிய வேலையை காட்டுறோம் நல்ல தொழிலை காட்டுறோம் காட்டிக்கிட்டு சொல்கிறோம் கர்த்தர் என்னை ஆசிர்வித்து ஆனால் கர்த்தர் உண்மையாகவே நம்மை ஆசீர்வித்த முதலாவது எங்கிருந்து ஆரம்பிக்கிறார் முதலாவது என்னை ஆண்டவர் அவருக்கேற்ற பரிசுத்தத்துக்கு ஏற்ற விதமாக மாற்றுகிறார் என்னை நல்லவன் ஆக்குகிறார் எனவே கர்த்தர் மட்டுமல்ல நல்லவன் நான் அவரால் நல்லவன் ஆக்கப்பட்டவன் என்னை அவர் நல்லவர் ஆக்குகிறார் என்னுடைய வார்த்தையிலே என்னுடைய செயலிலே என்னுடைய சிந்தையிலே என்னுடைய சுபாவத்திலே நல்ல தன்மைகளை உருவாக்குகிறார் எனவே கர்த்தர் நல்லவர் நல்லவர் என்று சொல்லுகிற ஒரு நல்ல பழக்கத்தை உடையவளாக இருக்கும் பொழுது நம்மை யாராகிலும் பார்த்து நீங்கள் ஏன் மோசமாக இருக்கிறீர்கள் என்று அவளை எண்ணிவிடக்கூடாது இவ்வளவுலாம் கடவுளை நல்லவர் நல்லவன்று சொல்லுகிற உங்கள் வாழ்க்கையால் நாங்கள் நல்லதாக நீங்கள் நல்லவளாக இருக்க பார்க்கறலையே அப்படி அவங்க நினைத்து விடக்கூடாது அது ஆண்டவருடைய பார்வையில் ஒரு சாட்சிகடாக இருக்கும் எனவே கர்த்தர் நல்லவர் அவரால் நான் நல்லவன் ஆக்கப்பட்டவன் என்று சொல்லி இந்த நல்ல வாழ்க்கைக்கே ஒரு சாட்சியை நம்ம ஏற்படுத்த வேண்டும்